கேமரா எடுக்கலாமா யூடியூப்ல போடுறதுக்கு எடுத்துக்கலாமா பர்மிஷன் எடுத்தாரு ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்மோர் பேந்தியன் ரோட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க தமிழ்நாடு போலீஸ் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம் இது பழைய கமிஷனர் ஆஃபீஸு தான் ரெனோவேட் பண்ணி தமிழ்நாடு போலீஸ் மியூசியமாக மாற்றிருக்காங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க யாரு யூஸ் பண்ணது சார் அது வந்து ஐஜி அருள் சார் அது அப்போ வந்து அவங்க ஐஜி வந்து டிஜிபி ரேங்க் ஓகே தமிழ்நாடுக்கு அவர் ஒருத்தர் தான் இருக்கு ஓகே ஓகே 1975 உங்க நேம் சார் என்னோட நேம் தாமரேசன் தேங்க்யூ சார் அடுத்து போலீஸ் வண்டி அந்த காலத்துக்கு இப்படிதான் இருந்தது இந்த காலத்தில் ஃபஸ்ட்டு போலீஸ் எல்லாம் என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்ணாங்கன்றது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டயரே கிடையாது ஸோ அந்த சைக்கிளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பைக்ஸு ஸோ இதுதான் போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் போகும்போது யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லட்டு அதுக்கப்புறம் நிறையா வண்டி அப்டேட் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் காரே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போனோன்மே தமிழ்நாடு காவல்துறை வாகனங்கள் தான் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பழைய காலத்தில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணாங்கன்றதை பாதுகாத்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெல்ட் பாம் மாடல் இது பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்களை க்ளோஸ் ஸ்பாட் பண்ணது ஸோ கமாண்டோஸ் எல்லாருமே க்ளோஸ் ஸ்பாட் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வராங்கன்னு தெரிஞ்சுட்டு இவர் அந்த இடத்த விட்டு சமைச்ச சட்டியோடு விட்டுட்டு எஸ்கேப் ஆனார் ஸோ அந்த பாதுகாத்து வச்சுருக்காங்க அவரோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அவரை எப்படி பிடிச்சாங்க அவர் எப்படி இறந்தாருன்றது இங்கே இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த ஜெயில் கம்பி இங்கே செட் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே அலோடான்னு கேட்டேன் உள்ளே அலோடு செல்ஃபி கூட எடுத்துக்கலான்னு சொன்னாங்க Thank you.
அந்த காலத்துல பாம் எந்தெந்த பொருள்ல வச்சாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாங்க பாம் வைக்கிறதுக்கு, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க நம்மளதில், ஸோ அதெல்லாமே இதில் இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பாம் யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நாயை யூஸ் பண்ணுறோம், அதை நல்லா பராமரிக்கணும். அதை பற்றி சிஎன் அண்ணாதுரை அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸுக்கு லெட்டர் எழுதியிருந்தது தான் இது. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கள்ள நோட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மிஷின் தான் இது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கள்ள நோட் அடிக்கிறதுக்கு தேவைப்பட்ட அச்சுக்கள். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சிலை திருடுன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான திருடுனுக்கு மறுபடியும் ரெக்கவர் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சாங்க பொருள் எங்க இருக்குன்னு மீட்க முடியல. 1988 மூணு குற்றவாளிகளையும் கண்டுபிடிச்சு 9 சிறை தண்டனை கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டன்லயும் லண்டன்லயும் சிலைகள் ரகசிய தகவல் வழி வருது. அந்த தகவல் வழியா போயிட்டு என்ன பண்றாங்க, 2020 போயிட்டு அந்த சிலைகள் எல்லாத்தையும் நம்மளோட தொழில்துறையில புகைப்படங்கள் இருக்கு, அந்த புகைப்படத்தை வச்சு மேட்ச் பண்ணி அதை திரும்பி நம்ம ரிட்டர்ன் கொண்டு வந்து கோயிலுக்கு ஒப்படைச்சாச்சு. இல்ல என்னன்னா இந்த இரண்டு குற்றவாளிகள் வந்து இது திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க இருக்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு ஆபீசரை வச்சு, அதாவது பழைய பல தலைமை மிக்க பொருளை வந்து வாங்கி விற்கிறவங்க மாதிரி ஜோடிச்சு பேக் பண்ணி எங்களுக்கு பிடிக்கிறாங்க. ஒருத்தர் பேர் வந்து ரமேஷ், இன்னொருத்த பேர் வந்து செந்தில். இது வந்து கோயம்பேட்டில் தான் கைது செஞ்சாங்க. கோயிலுக்கு வந்து மீத்து இருக்க இங்க இருக்க எல்லா சிலையுமே வந்து பெண்டிங்ல கேஸ் பெண்டிங்ல தமிழ்நாடு மாநில காவல் வாக்கியக்குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வாசிக்கிறவங்க எல்லாருமே போலீஸ் தான். எங்க டிபார்ட்மெண்ட்ல இவங்களும் உப்பும் பண்றதுங்க கதை எங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வந்து விஷ்ணு சரணாவே லெப்ட் அண்ட் ரைட்ல வந்து சங்கு சக்கரமும் இருந்தாதான் விஷ்ணு சிலை. அப்படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் உடைச்சிருக்காங்க. அந்த காலத்துல முகலாய படையெடுப்பு, அதாவது சிலைகளை வந்து சேதப்படுத்துறது ஒரு இதுவா வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு மூக்கை உடைக்கிறது ஒரு அவலட்சணம் அப்படிங்கிற மாதிரி
தமிழ்நாடு என்ன கம்யூனிகேஷன் கிடைக்கவே இல்லை. ஏன்னா ஃபுல்லா வந்து எல்லா நெட்வொர்க்கும் பார்த்து அடிச்சு எல்லாமே நாசம் ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்து நமக்கு எந்த கம்யூனிகேஷன் யாராலையும் ரீச் பண்ண முடியல. அங்க என்ன நடக்குது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியல. அந்த டைம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஹெட் குவார்டர்ல உள்ள வாட்ஸ்அப் செட் மூலயமா தான் இங்க இந்த மாதிரி வந்து புயல் அடிச்சு இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்திருக்கு, நீங்க வந்து ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலயமா சொன்னாங்க. இதோட வேலை இதோட ஒர்க்கே தான் ரொம்ப வந்து இதுக்கு இது ஒர்க் பண்றதுக்கு நமக்கு எந்த சேட்டலைட்டோ எந்த நெட்ஒர்க்கோ எதுவுமே தேவை கிடையாது. இது ஒரு டிஸ்ட்ரிக்டோ இன்னொரு டிஸ்ட்ரிக்டோ யூஸ் பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்லயே இங்க உள்ள ஆபீசர்ஸே கண்டுபிடிச்ச ஹெச்எப் செட். இதோட பேர் வந்து பாலுதந்தி. ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணி ரயில்வே ட்ராக் ஓரமா இருக்கிற வீடுகள்ல பள்ளி எடுக்குது. ஒரு டீம் வந்து ஹைவேஸ்ல மட்டும் பள்ளி எடுக்குது. ஒரு டீம் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் போய் ட்ரெயின் பண்ணிட்டு ரிட்டர்ன் அவங்க ஊரையே வந்துடுற மாதிரி பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த காரியர்ஸ் மட்டும் இந்த சத்ரபதி சிவாஜி இருந்தாரு அவருடைய குறில படையிலிருந்து வாங்குவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திருவேற்காடு பருகூர் இந்த கிருஷ்ணகிரி இருக்கு இல்லைங்களா அந்த சைடு பாத்தீங்கன்னா ஹைவேஸ் சைடுல வந்து தக்காளி பண்ணாங்க. அப்போ அதை வச்சுதான் நம்ம தேடி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம பாஸ்டர் போர்ட் இல்லையா அதுல வந்து A1 A2க்கெல்லாம் கையில் இருக்கு மரணம் கண்டுபிடிச்சு மரணம் ஆயில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம குழந்தை கருவில் உருவாது இல்லைங்களா தாயின் கருவில் உருவாகும் போது 6 வாரத்துல குழந்தை உருவானா 6 வாரத்துல ஃபிங்கர் பிரிண்ட் உருவாட வச்சு ஸ்டார்ட் ஆகிடும். 2-2 மாசமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து 6 மாசத்துல ஃபிங்கர் பிரிண்ட் கருவில் இருக்கிற குழந்தைக்கே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 30,000 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் பிரான்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகையில வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததை கண்டெடுத்திருக்காங்க. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ அது 30,000 வருஷத்துக்கு முன்னா பழமையானதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எகிப்துல வந்து மன்னர்கள் பழைய காலத்து மன்னர்கள் இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இறந்துட்டாங்கன்னா நம்ம போடோ இல்ல போட்டோவோ ஒரு அடையாள படுத்தாங்க. மன்னர்கள் இறந்தாங்கன்னா எகிப்துல என்ன பண்ணிருக்காங்க அந்த மாதிரி களிமண்ணால் செய்யப்பட்ட விரல் ரேகை அச்சியை பயன்படுத்தி அவங்களை வந்து அடையாளப்படுத்திருக்காங்க. இந்த மன்னர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விரல் ரேகை அச்சிருக்காங்க. கிரைம் கேஸ்ல இருந்து தான் நம்ம பண்றாங்க ஆன்த்ரோபோமெட்ரிக் அதாச்சு முகத்தை வச்சு தானே நம்ம ஃபர்ஸ்ட் அடையாளப்படுத்திட்டுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஒரு கேஸ்ல என்ன பண்றாங்க அது ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சுதான் ஃபிங்கர் பிரிண்ட்ன்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வராங்க. அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வேர்ல்டுல யாருக்குமே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இந்த யாருக்கும் மேட்ச் ஆகாது. தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டே இன்னொரு கைக்கு மேட்ச் ஆகாது. இந்த வேலை இதுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் என்னைக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் மாறாது. சப்போஸ் அடிபட்டாலுமே சின்னதா லைட்டா கிழிச்சுக்கிட்டா கூட அது மறுபடியும் தான் ஆகும் அதே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். உள்ளான காயங்கள் அடிபட்டு நம்ம தையல் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஏற்பட்டா மட்டும் தான் ஃபிங்கர் பிரிண்ட் மாறும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பழைய கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருந்த பிளேஸ் இது. ஸோ உள்ள ஒவ்வொரு திங்ஸுமே சூப்பராக இருக்குது. எப்படி யூஸ் பண்ணாங்க ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ஸுன்றது கேட்டால் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அவங்க எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் ரைட் எல்லாம் வந்து அவங்க முன்னாடி பண்ண மாட்டாங்க. என்ன எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அதை இருப்பாங்க ரிவால்விங் தேவை ரிப்பேராக அதை அப்படியே திரும்பி செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த டாக்குமெண்ட்டும் யாரு அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க மூலமா தான் எந்த தகவலும் போகணும் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா இது ஹாட்லைன் சொல்லுங்க இது வந்து எதுவுமே கிடையாது. இது ஒன்லி இது வந்து மேனுவல் தெரியும். இது வந்து இந்த இதை சுத்தினாங்கன்னா இங்கே கமிஷனர் சுத்தினா கவர்னர் வீட்டை மணி எடுக்கும் அங்கே அவங்க எடுத்து பேசுவாங்க. அவங்க எடுத்தாங்கன்னா இவருக்கு கிடைக்கும் இவர் எடுத்து ஒன்லி டூ லைன்ஸ் இது மற்ற ஸ்டேட் கவர்னருக்கு கமிஷனர் கமிஷனருக்கு கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு.
அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோம் அப்படியே கிளம்புறோம். ஃபுல்லாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உள்ளே. ஸோ இதோட டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான். ஸோ நீங்கள் உள்ளே சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போலீஸ் தான் ஹீரோ, போலீஸ் தான் கெத்து.